ஓகே, இத்தாலி நாட்டில் குளிர்காலம், அதாவது எங்கே பார்த்தாலும் பனி பெய்துட்டுருந்த காலத்தில் ஒரு ரோட்டோரத்தில் ஏழ்மையான நிலையில் ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்தார். அந்த குளிரான சூழ்நிலையில் அவருக்கான போர்வை இல்லாமல் தங்க இடம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அவருடைய காதில் ஒரு சத்தம் கேட்குது. குதிரை வீரர்களும் குதிரைப்படை வர சத்தம் அவருடைய காதில் கேட்குது. ஓகே, இந்த குதிரை வீரர்கள் வந்தால் ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும்னு சொல்லி தன்னுடைய இருந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தலையை நிமித்த அவங்க போகிறத என்ன பண்ணுறாருனா பார்த்துட்ருக்கார். அப்போ அதில் ஒரு வாலிபன் செய்த ஒரு நன்மை தான் என்னென்னா, தன் மேல் போர்த்தியிருந்த ஒரு மெல்லிய ஆடை, அதாவது அந்த போர் வீரர்கள் போர்த்திட்ருப்பாங்க தெரியுமா பின்னாடி, அந்த ஆடையிலிருந்து பாதியை கிழிச்சு அந்த ஏழ்மை நிலையில் குளிராக இருந்த அந்த மனிதனுக்கு கொடுத்து உதவுறார். அந்த உதவின மனிதன் தான் புனித மார்ட்டின். அவரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆர்ஜியம் வாங்க வீடியோ போலாம். கிறிஸ்துவுக்கு பின் 316 வருஷம் இத்தாலியில் பிறந்தவர் தான் இந்த மார்ட்டின். இவரோட வாழ்க்கையில் மிகவும் ஏழ்மையான நிலையில் மற்றவர்கள் கஷ்டப்படுகிறதை பார்த்தா இவருடைய மனதுக்குள்ளே தண்ணி அறியாமலே ஒரு இலகின மனதோடு உதவி செய்கிற ஒரு குணமுடையவர். இவருடைய வாழ்க்கையில் போர் வீரனாக இருக்கிறதை காட்டிலும் இயேசுவோட அன்பை பற்றி அநேகருக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்ட இந்த மார்ட்டின் அரசாங்கத்தில் இருந்த அந்த போர் வீரனாக இருந்த வேலையை விட்டுட்டு முழு நேரமாக இயேசுவின் அன்பை போதிக்கும்படியாய் வந்தார். அவருடைய வரும்போது அவருடைய வாழ்க்கையில தனக்கிட்ட இருந்த எல்லா சொத்துக்களையும் தான் சம்பாதித்த எல்லாவற்றையும் யாரெல்லாம் பார்க்கும் போது ஏழ்மை நிலையில இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கொடுத்து உதவி செய்கிற ஒரு குணமுடையவராய் இந்த மார்ட்டின் இருந்தார். கிறிஸ்துவுக்கு பின் 353 வருஷம் இயேசுவின் அன்பை பற்றி சொல்லும்படியாக ஒரு மலை பிரயாணமாக செய்கிறார். அதாவது அவர் பிரயாணம் செய்த மலையின் பேர் வந்து ஆல்பிஸ். அந்த மலையில் பிரயாணம் பண்ணும்போது அங்கே இருந்த கொள்ளையர்கள் இவரை கொல்லும்படியாகவும் இவர்கிட்ட இருக்கிற பொருட்களை கொள்ளையடிக்கும்படியாகவும் வராங்க. இந்த சூழ்நிலையை அறிந்த இந்த மார்ட்டின் அவர்களை கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கும் போது இருந்தாலும் மாட்டிக்கிட்டார். மாட்டின உடனே தன்னிடத்தில் இருக்கிற எல்லா பொருட்களும் அவங்க எடுத்துட்டாங்க. ஆனால் அங்கே இருக்கிறவங்க அவரை கொலை செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணும்போது இவர் அவர்களுக்கு சில வார்த்தைகளை சொல்லும்போது அந்த வார்த்தைகளின்படி இவர்கள் ஈர்க்கப்படுறாங்க. அந்த வார்த்தைகள் இயேசுவோட அன்பை பற்றியும் இயேசுவோட சிநேகத்தை பற்றியும், இவர் ஒரு போர் வீரனாக இருந்தும் அவங்க அவ்வளோ விஷயத்தை செய்தோம் அவங்கள எதிர்த்து எதுவுமே பண்ணாததை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இவர் பேசுகிற வார்த்தைகளை உட்கார்ந்து கவனிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கவனிக்கும் போது அவர்களே அறியாமல் கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே ஈர்க்கப்படுகிறாங்க. அந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு போதகராய் மாறவும் ஆரம்பிக்கிறார். அநேகருக்கு அன்பின் வார்த்தைகளை போதிக்கவும் ஆரம்பித்தார். மார்ட்டினை கொள்ளையடிக்கும்படியாய் வந்த அந்த ஜனங்களுக்கு மார்ட்டின் இயேசுவின் அன்பை சொல்லி அவர்களுடைய மனதை கொள்ளையடித்தார். அவர்களிடையே அநேகர் சீஷர்களாகவும் இயேசுவின் அன்பின் சீஷனாகவும் மாற ஆரம்பித்தார்கள். இவர் அந்த இடத்துல இயேசுவின் அன்பை மட்டும் இல்லை, அங்கே அவர்கள் குடியிருக்க ஏதுவான சூழ்நிலை இல்லாததுனால அவர்கள் வெறும் புல்லுல தரையில இப்படி தான் படுக்கிறத கவனித்த இந்த மார்ட்டின் அவர்களுக்கான மரத்திலான குடிசைகளை அமைத்து கொடுத்து இதன் மூலயமா இயேசுவின் அன்பை இன்னும் அதிகமாக அவர்களிடம் சொல்ல ஆரம்பித்தார். இவர் சொல்லு, அதாவது இயேசுவின் அன்பை மட்டும் பேசுகிறது மட்டும் இல்லாமல் அளவுக்கு அதிகமாக இயேசுவின் அன்பை இந்த செயலிலே காட்டவும் ஆரம்பித்தார். இவர் கிறிஸ்துவின் அன்புக்காக இவர் துறவரம் பூண்டதை பார்த்த அநேகர் இவருக்கு பின்னாடி துறவரம் பூண்ட ஆரம்பித்தார்கள். அதாவது ஏறக்குறைய 80 துறவிமார்கள் இவரோடு இணைந்து இயேசுவின் அன்பை சொல்ல ஆரம்பித்தார்கள். உண்மையான கிறிஸ்துவராய் ஏழை மக்களின் வாழ்வை வளர செய்தவராய் இருந்தவர் தான் இந்த மார்ட்டின். இவருடைய கல்லறை மேலதான் ஒரு தேவாலயத்தை கட்டியிருக்காங்க. இன்றளவும் அவருடைய புகழை பறைசாற்றி கொண்டிருக்கிறது அந்த தேவாலயம். 811 வருஷம் இவ்வுலக ஓட்டத்தை முடித்து விண்ணுலக ஓட்டத்தை தொடர்ந்தார். உயிரோடு இருக்கும் போதும் சரி, மரண தருவாயிலும் சரி, ஆண்டவரின் பாதுகாப்பு ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் உண்டு. இவர் ஏன் இந்த வார்த்தையை சொல்ல காரணம் என்னன்னா, மிகப்பெரிய கொள்ளையர்களிடத்திலிருந்து இவரை பாதுகாத்த அந்த கிறிஸ்து எல்லாரையும் பாதுகாப்பார் அப்படின்ற ஒரு அன்பான ஒரு வார்த்தையோடு இவ்வளவு ஓட்டத்தை அன்போடு நிறைவடைந்தவர் தான் இந்த புனிதர் மார்ட்டின். இவரோட வாழ்க்கையை இன்றைக்கி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அப்படியே உங்கள் ஃபேமிலிக்கும் அப்படியே ஷேர் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக இணைந்துருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணியும் அழுத்திக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் ஆர்ஜியம் சரஃப். பாய்.